பிஜேபி இருக்கா இல்லையா அதிமுகவுக்கு பின்னால துணை முதல்வர் ஆக்குனது யாரு? அவரை வந்து தர்ம யுத்தம் பண்ண சொன்னது யாரு? தர்ம யுத்தம் பண்ண சொன்னது வந்து குருமூர்த்தி தான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே இருக்கா இல்லையா? பிரதமர் சொல்லித்தான் நான் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா? இன்னே எடப்பாடி வந்து தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டிய இடம் ஒன்று இருந்தால் அது பாஜக எதிராக தான் இருக்கு. அதிமுக தலைமை அலுவலகம் மூடப்படணும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பார். என்னுடைய கெஸ்ட் சரியாக இருக்குது அப்படின்னா பொதுச் செயலாளரானவனே இங்கேருந்து சீட்டில் வந்து உட்காருவதற்காக எடப்பாடி அடுத்து இங்கே தான் வரணும், அப்போ வரக்கூடாது. வீக்கஸ்ட் யார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஓபிஎஸ் வீக்காக இருந்திருப்பார். பட் ஆனால் இந்த ஃபைட்டை வந்து ஈஸியாக விட மாட்டார். ஏன்னா அவருக்கு மிச்சம் இருந்தது வந்து ஒரே ஒரு கையெழுத்து கொடுத்த உரிமை. அந்த திமுக வந்து அந்த மாதிரியான இடத்துக்கு நகர்றதுக்கான சான்ஸே கிடையாது. சொல்கிறது சரிங்களா? அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஓபிஎஸ் மேலே. இந்த மாதிரியான விவகாரங்களை வந்து பேசலாம். அதிமுகவில் என்ன நடக்கும்னு திமுக முடிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் நம்பலை. ஆனால் பாஜகவுக்கு அந்த தேவை இருக்குது. அதிமுக அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால வர லாபம் தான் அதிகம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்திற்கு நாங்கள் இல்லாத போதே இருப்பதை போல ஒரு ஒரு உருவத்தை பண்ணுறது யாருன்னா பாஜக பண்ணுறாங்க. நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சில நேரங்களில் அதை சொல்கிறாங்க, நாங்கள் தான் எதிர்கட்சின்றாங்க. அந்த மாதிரியான ஒரு கிளைம் இருக்குது. அப்போ பாஜக வருவதை திமுக விரும்பாது. இங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் திமுகவுக்கு வந்து விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும். என்ன சொல்கிறேன், முதல்ல வந்து ஒரு அமைச்சர்களுடைய நடவடிக்கை, நிறைய அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி பொதுமக்களோட பேசுகிற டோன் நிலையை கைவங்கிறதாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த மனுவுகளை அடிக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, ஒருமையில் பேசுவது, இது போன்ற விஷயங்கள் அங்கங்கே அப்பப்போ சில அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நம்ம வீடியோக்களில் தான் வந்திருக்காரு. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் ஓட்டு போடுறோம், ஓட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பொம்மையாக ஒரு அலங்கார பதவியாக நீங்கள் கவர்னர்னு ஒன்று உட்காரப்பீங்க. ஆனால் அது பொம்மையாக செயல்படாது. அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சனாதனத்தை பற்றி பேசுவோம், எதுக்கும் கையெழுத்து போட மாட்டார், எங்கே அமைச்சரவை கூடி எடுக்கப்பட்ட எந்த தீர்மானத்திலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி ஜனநாயகத்தை முடக்கிற ஒரு வேலை. அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுக்குது, அந்த முடிவுக்கு எதிராக கவர்னர் வந்து தன்னுடைய விளையாட்டை அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த மசோதாவும் நிறைவேறனா அப்போ கவர்மெண்ட்டை முடக்கிறதுக்கான வேலை. அப்போ இந்த எலெக்ஷன் இதுக்கு, கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு, அரசு பணத்தை இவ்வளவு செலவழிக்கிறதுக்கு, அவர்களை செயல்படாமல் தடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒருத்தர். இது மாதிரியான ஒரு அமைச்சருடைய வழக்கு, நீங்கள் வேறு அமைச்சர் மேலே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான வழக்கு கிடையாது, இவ்வளவு சிக்கலான ஒரு ஒரு ஃபேஸாக யாரும் கிடையாது. அப்போ இவரை வச்சு நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன நடக்கும், கவர்மெண்ட்டுக்கான சிக்கல்கள் என்ன வரும், இதை பணயமாக வைத்து விளையாட்டுகளை தொடங்கிருச்சுன்னா பாஜகன்ற கேள்விகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் அதை கண்டும் காணாமல் தொடர்ந்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏ செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக விமர்சித்தது வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து கடுமையாக அவர் மேலே முதல்வர் விட்டுருங்க கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவர் கடுமையாக விமர்சித்தார். செந்தில் பாலாஜி மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சது திமுகவின் முன்னோடிகள், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அல்லது இப்போ முதல்வராக இருக்கட்டும், கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக வேற ஒரு சேலஞ்ச் இருக்கு. பேசிக்காக பாஜக அரசின் மீதான ஒரு கடும் விமர்சனம் என்னன்னா, ஏன் அதை மேலே ரொம்ப காத்திரமான விமர்சனங்கள் அவர் மேலே வருது, ரொம்ப அதிகமான அவர்கள் மேலே ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னா, எல்லாருமே வந்து தப்பு செஞ்சுருக்காங்க. வந்து அதிமுக அதிமுக அப்படி வரலாறுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தவறுகளை செய்தவர்களாக இருப்பாங்க, தவறு செய்தவர்களோடு இருப்பாங்க, தவறு செய்தவர்களை அரவணைத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த சாமியார் வந்து முஸ்லீம் பெண்களை வந்து வன்முறை செய்வோம், எங்கள் பிள்ளைகளுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் வந்து அவங்கள வன்முறை செய்வோம் பேசுறாரு. இது வெறுப்பு பிரச்சாரமா இல்லையா? இவர்களே கேஸ் வில கூடனா கேஸை உருட்டிக்கிட்டு கீழே வந்து படுத்து உப்பாரி வச்சு அழுததையும் பார்த்தோம். இன்னைக்கு கேஸ் வில விண்ண முடிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி வாயை திறக்கக்கூடாதுன்றதை எதிர்பார்க்குறாங்க. கேள்வியே கேட்காத, வாயை திறக்காத, பேசாத, எங்களை எடுத்து ஒன்றும் சொல்லாத, சொல்லுவது என்றால் வாழ்த்துமையை மட்டும் சொல்லு. நியூஸ் லைட் நேயர்களுக்கு வணக்கம். யூடர்ன் ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட்டோட எடிட்டர் திரு அயன் கார்த்திகேயன் நம்மோடு இருக்கிறார், அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது அதிமுகவில் இந்த பிளவு, அதுக்கு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் சரியான நடவடிக்கை தானே, அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை, மற்றும் அந்த ரெண்டு பேரும் அந்த செப்பரேஷனுக்கான காரணம் என்ன? அரசு இதில் என்ன நடவடிக்கை? அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. இப்போ அரசுடைய ரோல் வந்து எதுவும் பெருசாக இருக்கிறதா? ஏன்னா அலுவலகத்தை சீல் வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து அது வந்து சாதாரண நடைமுறை தான்.
முதல்ல வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேர் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சிவில் சூட்டு. ஆனால் அந்த கிளைமுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது கிரிமினல் இஷ்யூ. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க தானே, ஓபிஎஸ் வரும்போது ஒரு குரூப் வந்து அவர் மேலே கல்லறிகிறாங்க, அவருடைய வாகனத்துக்கு அருகாமையில் கல்லறிகிறாங்க. அப்போ அது எறியும்போது பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, அந்த ஏரியாவே கலவரமாகுது, ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி தாக்குதல் நடக்குது, அந்த தாக்குதலில் நிறைய பேர் காயப்படுறாங்க, அங்கே இருக்கிற வாகனங்கள் சேதாரமாகுது. இதெல்லாம் வந்து ஒரு அன்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துகிற விஷயம் தானே. ஸோ அன்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறதை வந்து தடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வழி, முதல்ல 144 போடுறாங்க, அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்றாங்க. அந்த சமயத்தில் வந்து அங்கே பொதுக்குழு முடியுது, பொதுக்குழு முடிஞ்ச உடனே அங்கேருந்தும் ஆட்கள் வருவாங்க. இப்போ இவங்க அந்த இடத்த வந்து கிளைம் பண்ணுறாங்க, அப்போ இடத்துக்கு பதில் அவங்களும் கவுண்டர் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இடம் வருது. இப்போ ரெண்டு தரப்பும் மோதிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அவர் முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இன்னொருத்தரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலான ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லோரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் மோத விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து 144 போடுறாங்க. 144 போட்டதுக்கு பிறகும் வந்து தொடர்ந்து அவர் அங்கேயே இருக்கார். அப்போ அதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் தான் ஓனருங்கிற ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு கிளைம் இருக்குது. இந்த ரெண்டு கிளைமில் எது முடிவு எடுக்கிறது அப்படின்றக்காக 145 போடுவாங்க. அது வந்து இயல்பான நடைமுறை தானே, அதை தவிர எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடியே அதை ஆன்டிசிபேட் பண்ணி அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடக்காமலே தடுத்துருக்கலாமே. ஏன்னா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க தலைமை நிலையத்துக்கு அப்படின்னு ஏற்கனவே கேட்டும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது. அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஊருக்குள்ள கலவரமே நடக்கக்கூடாது, ஊருக்குள்ள வந்து எந்த பிரச்சனையுமே நடக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பெரிய டிராஃபிக்கு, மாபெரும் டிராஃபிக், பொதுக்குழு வந்து நடக்குது. அந்த பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகளில் எவ்வளோ வந்து ஆட்கள் வர போகவும் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து வழியெங்கும் சென்னைக்குள்ளே வர்றது வந்து ஒரு பெரிய சிரமமாக இருந்த ஒரு சூழல், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்குது. தலைமை கழகத்தில் எடப்பாடி சார்பாகவே 1000 பேர்லாம் இல்லையே, அவருக்கு வந்து ஆன்டிசிபேட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் அங்கே ஒரு பெரிய ஒரு குரூப் உட்கார வச்சுருந்தாருனா கிடையாது, கம்மியான ஆட்கள் தான் வச்சுருந்தார், ஒரு 100 பேருக்குள்ளே தான் அங்கே ஆட்கள் வச்சுருந்தார் இல்லையா. ஸோ அவங்களுக்கே வந்து என்ன ஐடியான்றது தெரில. போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெப்ளாய் பண்ண முடியும், நீங்கள் வந்து அந்த கலவரத்தையே தடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் வர்றதை பற்றின அறிவிப்பு கிடையவே கிடையாது. ஓபிஎஸ் தலைமை கழகத்துக்கு வருவதாக எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் மெல்ட் பண்ணிடலாம், தடுத்துருக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தடுப்பீங்க, ஓபிஎஸ் எப்படி தடுப்பீங்க, ஓபிஎஸ் வர்றாரு எப்படி தடுப்பீங்க? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வர்றாரு அப்படின்னா அவரை தடுக்கிறது தடுக்க முடியாது, கரெக்டு தான். ஆனால் அவரோட ஆதரவாளர்கள் 500 பேர் பஸ்ல இருந்து அதிமுக அலுவலகத்துக்கு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர், நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்ங்கிறத ஏற்றுக்க வேண்டாம். அன்னைக்கு பொதுக்குழு நடக்கிற வரைக்கும் அவரை ஒருங்கிணைப்பாளராக இல்லையான்ற குழப்பம் கூட இருக்கலாம். ஆனால் பொருளாளர்னு வச்சுக்கோங்க, பொருளாளர் அந்த நிமிஷம் அதிமுகவோட பொருளாளர் அதிமுகவுடைய அலுவலகத்துக்குள்ளே போகிறாரு, அதிமுக தொண்டர்களோட போகிறாரு. இதை கவர்மெண்ட் எப்படி தடுக்கும், என்னன்னு சொல்லி தடுக்கீங்க? அங்கே போகிறாங்க, எடப்பாடி தரப்பினர் தாக்குவார்கள் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எடப்பாடி தரப்பு தான் தடுக்க முடியும், ஓபிஎஸ் தரப்பு தடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் உள்ள அவருக்கு கலவரம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கலாம், அப்படிதானே பண்ண முடியும். அதில் வந்து லீடு முகங்களோ யாரும் கிடையாது, சாதாரண ஆட்கள் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்கலாம்னா அந்த கலவரம் நடக்கும்போது அதில் வேறு எதுவும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அவர் நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போகிறேன் அதில் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற கேள்வியோடு தான் இருப்பார். அது வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களை போலவே எனக்கு இருக்குது. ஆனால் அது ஒரு பிளானாக அது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ இந்த நிகழ்வுகளை நீட்சியாக சின்ன முடக்கிற அளவுக்கு போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த மாதிரியான பேச்சுக்களும் எழுந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அது வந்து பைலாபடி இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுங்கிறது தான் அடுத்த விஷயம் இருக்கும். ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இருவரும் சேர்ந்து தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பைலாவில் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு அஃபிடேவிட் கொடுக்கும்போது கொடுத்துருக்காங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்கிறதுபடி பார்த்தா பெரிய அளவுக்கு ஆதரவு எடப்பாடிக்கு இருக்குது. அவர் வந்து ஓபிஎஸ்க்கு எதிரான வேலைகளை செஞ்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நம்ம இருக்கார். இதுவரைக்கும் அவர் நகரத்தின எல்லா கைகளுமே, சசிகலா வெளியனுப்புனதுக்கும் சரி அல்லது தினகரன் வெளியனுப்புனதுக்கும் பிறகும் சரி, ஓபிஎஸ்ஐ அரவணைத்து இப்போ வெளியேதலும் சரி, தன்னுடைய பிளேஸ்மெண்ட் நம்மளுடைய பிளேஸ் எப்படி பாதுகாக்கிறதுங்கிறலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இனி ஓபிஎஸ் வந்து கவுண்டர் பிளே வந்து இதுவரை பண்ணல, இந்த
இதுவரை பார்த்தீங்கன்னா முதல்வர் பதவியாக சரி வச்சுக்கோங்க, நான் துணை முதல்வராக இருந்துட்டேன், முதல்வர் வேட்பாளராக சரி வச்சுக்கோங்க, நான் வந்து துணை, நான் வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலை, எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருந்துங்க, நான் துணைத் தலைவராக இருந்துட்டேன் விட்டு கொடுத்துட்டே இருக்கிற ஓபிஎஸ் தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குற இடத்துக்கு வந்தோம். எடப்பாடியோடு இருக்கிற ஒரு ஃபுல் ப்ளஜ்டு ஃபைட்டை வந்து இப்போ தான் அவர் எடுத்து வைக்கிறாரு. அப்போ அவர் எதுக்கும் போவார், அவருக்கு வந்து இதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அதிமுக தலைமை அலுவலகம் மூடப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பார். என்னோடய கெஸ்ட் சரியாக இருக்குது அப்படின்னா, பொதுச் செயலாளரானவனே இங்கேருந்து சீட்டில் வந்து உட்காருவதற்காக எடப்பாடி அடுத்து இங்கே தான் வரணும், அப்போ வரக்கூடாது, அதான் நம்ம தடுக்கணும், அது தடுக்கணுன்னா நமக்கு வந்து அலுவலகம் பூட்டப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அடுத்தடுத்து நகர்வுகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு லெட்டர் எழுதுறாரு, பேங்க்கில் வந்து நான் தான் பொருளாளர், இன்னொரு பொருளாளர் வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு. அதில் வேறு வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது, நிறைய வகையில் வந்து அவர் சைன் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியுன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. குறிப்பாக அந்த தேவர் ஐம் தேவருக்கான அந்த செலவு செஞ்சாலே அதுக்கு வந்து அந்த தங்கத்தில் அதிமுக சார்பாக ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் இவர் கையெழுத்து போட்டால் தான் எடுக்க முடியுங்கிற மாதிரிலாம் பேங்க்கில் வந்து சில நடைமுறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு போக போக தான் பார்க்கணும். இப்படி இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டைம்ஸ் இருக்குன்றக்காக சொல்கிறேன், இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது வந்து இது ஒரு சிக்கலாக ஈஸியாக முடியாமல் நாளைக்கே தீர்வுக்கூடிய இடமா இருக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஹியரிங், அலுவலகம் யாருன்னு கிளைம் பண்ணுறதுக்கு வருவாய்த்துறையில் போய் கிளைம் பண்ணுறதுக்கு 25ஆம் தேதி தான் ஹியரிங். அந்த 25ஆம் தேதி தீர்வு வரும் சொல்ல முடியாது, இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதில் வந்து நான் என்ன முடிவெடுக்க முடியாத இடத்துல இருக்கேன்னு ஒரு இடத்துக்கு நகரலாம், அப்போ தொடர்ந்து பூட்டப்பட்டதாக இருக்கும், நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி வரும், கோர்ட்டில் வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்ன்றதுக்கு இப்படி வந்து நாட்கள் நகர்த்தப்படும், பல்வேறு வகையில் வந்து இந்த சிக்கல்கள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அது எளிமையாக இந்த ஃபைட் வந்து ஈஸியாக முடியாது. வீக்கஸ்ட் யார் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் வீக்காக இருந்திருக்கலாம், பட் ஆனால் இந்த ஃபைட்டை வந்து ஈஸியாக விட மாட்டார். ஏன்னா அவருக்கு மிச்சம் இருந்தது வந்து ஒரே ஒரு கையெழுத்து கொடுக்குற உரிமை, அந்த கையெழுத்து கொடுக்குற உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கான இது வந்து அரசியல் பொலிட்டிக்கல் சூசைட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்படி யாரும் தன்னுடைய எல்லாமே விளக்கப் போகிறது என்ற இடத்துக்கு வந்த பிறகு இழந்து விடுவார்கள் அப்படின்ற இடத்துக்கு வந்த பிறகு என்ன வேணால் பண்ணி பார்க்கலாம்ன்ற இடத்துக்கு நகர்ந்துருவாங்க. ஸோ அதை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஓபிஎஸ்க்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு எடப்பாடி தரப்புலேருந்து கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. என்ன வேறு என்ன சொல்ல முடியும், நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி இருக்கா இல்லையா அதிமுகவுக்கு பின்னால், துணை முதல்வர் ஆக்குனது யாரு, அவரை வந்து தர்மயுத்தம் பண்ண சொன்னது யாரு, தர்மயுத்தம் பண்ண சொன்னது வந்து குருமூர்த்திங்கிறாங்கிற குருமூர்த்தி தான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே இருக்கா இல்லையா, நான் தான் சொன்னேன்னு குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா, நான் தான் சொன்னேன் என்கிட்ட வந்து அழுதாரு போங்க, நான் தான் சொன்னேன்னு சொன்னாரா இல்லையா, பிரதமர் சொல்லித்தான் நான் துணை முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா. இன்னே எடப்பாடி வந்து தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டிய இடம் ஒன்று இருந்தால் அது பாஜக எதிராக தான் இருக்கு, அதிமுகவை வீழ்த்து துடிக்கும் பாஜகவேன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். திமுகவால் என்ன ரோல் பிளே பண்ண முடியும், அது திமுகவால் வந்து இந்த மாதிரியான ரோலை பிளேயே பண்ண முடியாது, அது ஓபிஎஸ்க்கும் பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன நகர்வுகளை வந்து பண்ண முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலவரம் நடந்துக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்றத வந்து கண்டும் காணாமல் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டுன்ற இடத்துக்கு நகர முடியும். ஒரு முழுமையான ஒரு பவராக வந்து அதில் ஒன்றும் ப்ளே பண்ணுற ஒன்றும் கிடையாது, திமுக வந்து அந்த மாதிரியான இடத்துக்கு நகர்றதுக்கான சான்ஸே கிடையாது. சொல்கிறது சொல்லிக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஓபிஎஸ் மேலே, இந்த மாதிரியான விவகாரங்களை வந்து பேசலாம். அப்படி பார்த்தா அதுக்கு பிறகு வந்து ஆடியோவில் வந்து கேபி முனுசாமி வந்து போய் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டார், இன்றைக்கி ஒரு துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு வந்து துறைமுருகனோடு சேர்ந்து குவாரியோ இதை இது மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கமணி வந்து திமுகவோட நல்ல உறவில் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ அது அதனுடைய ஃப்ளோ என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த அரசியல் மன்றத்தில் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ராப்பாக வச்சு சில விஷயங்களை நகர்த்த முடிவு செய்வாங்க. ஆனால் திமுகவில் அதிமுகவில் என்ன நடக்கும்னு திமுக முடிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் நம்பலை. ஆனால் பாஜகவுக்கு அந்த தேவை இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து பவர்ஃபுல்லான ஒரு நிலைமையில் இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற குழப்பத்தின் வழியாக அவர்களுக்கு ஒரு மனக்கணக்கு இருக்கும், அடுத்து வர்ற எலெக்ஷனை நம்ம தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவோம், அதுக்கு அடுத்து திரும்ப சட்டமன்றம் வந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் தான் இருக்கோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இன்று வரை இருப்பார்கள். அவர்களுக்கு அதிமுக வீக்கன் பண்ணுறதுனால வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறத விட அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால வர்ற லாபம் தான் அதிகம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்திற்கு நாங்கள் இல்லாத போதே இருப்பதை போல ஒரு ஒரு உருவத்தை பண்ணுறது யாருன்னா பாஜக பண்ணுறாங்க. தாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு அறிவிக்கிறாங்க, சில நேரங்களில் அதை சொல்கிறாங்க, நாங்கள் தான் எதிர்கட்சின்றாங்க.
அந்த மாதிரியான ஒரு கிளைம் இருக்கு. அப்போ பாஜக வருவதை திமுக விரும்பாது. இங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் திமுகவுக்கு வந்து விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும். என்ன சொல்கிறேன், திமுக வந்து தொடர்ந்து வந்து எலெக்ஷன் முன்னால் நாங்கள் ஆட்சியை கவுத்துருவோம் ஆட்சியை கவுத்துருவோம்னு சொன்னதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒரு எம்எல்ஏவை கூட அவர்கள் வாங்குவதற்காக முயற்சி எடுக்கலை. ஒரு ஸ்பிளிட்டை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கலை. ஏனென்றால் அது வந்து மக்கள் விரும்பாத ஒரு இடத்துக்கு நகரும்ன்ற கணக்கு அவர்களுக்கு தெரியும். அவங்க சும்மா ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக தாங்க மாட்டாங்க தாங்க மாட்டாங்கன்றது வந்து ஒரு முழக்கமாக வைக்கிறார்களே தவிர ஸ்ட்ராங்காக அந்த ஒர்க்கை அவங்க பண்ணலை. எடப்பாடி இருக்கும்போதே அதை பண்ணலை. இந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதல் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த ஏக்நாத் ஷிண்டே கதைகள்லாம் பண்ணி அதிமுக அதுக்கு தயாராகாது. அப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது பாஜகவுடைய அழுத்தத்தின் வழியாக வேறு வழி இல்லாமல் நகர்வதற்கான அதிமுகவுடைய முயற்சியாக இருக்க கூடுமே தவிர தனியாக அதிமுக அப்படியான ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையை ஜனநாயக படுகொலைகளுக்குள் இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா திமுக அந்த மாதிரி ஃபேராக நடந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையும் அறிவும் வேற மாதிரி, ஒரு விஷயத்தை அணுகிறதுங்கிறது வேற மாதிரி. அப்போ அவங்க நிச்சயமாக அதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. திமுகவோட அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மனு கொடுக்க வந்த ஒரு பெண் தலையில் அந்த மனு பேப்பர் வச்சு அடித்தாரு அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் தலையில் வந்து மனுவில் அடிச்சிட்டாருன்றது வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ எல்லாரும் வந்து இதெல்லாம் உண்மையாக என்னென்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடிச்சிட்டாரு வெளியே வந்துருச்சு, அதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நேரடியாக தான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினச்சோம். முதல்ல வந்து ஒரு அமைச்சர்களுடைய நடவடிக்கை, நிறைய அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி பொதுமக்களோட பேசுகிற டோன் நிலைய சிக்கல் கைவுங்கிறதாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த மனுவுகளை அடிக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, ஒருமையில் பேசுவது, இது போன்ற விஷயங்கள் அங்கங்கே அப்பப்போ சில அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நம்ம வீடியோக்கள்லாம் வந்துட்டு தான் அந்த அணுகுமுறையே ரொம்ப தவறான அணுகுமுறை. ஆனால் கேகேஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், யார் வேணால் போய் பார்த்துடலாம், யார் வேணால் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். யார் வேணால் சின்ன பையன் போய் ஒரு போய் ஏன்னா எனக்கு பள்ளிக்கூடத்தில் சீட்டு தர மாட்டேறாங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு போய் லெட்டர் வாங்கிட்டு கதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு ஒரு நபர் அவர். பிரச்சனை என்னன்னா ஒரு மனு கொடுத்து வந்ததுக்கு பிறகு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி அதெல்லாம் கிடையாது, மனுவை ஒரு பெண் கொடுக்க வர்றாங்க, வயதான பெண் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னை ஒரு பொதுஜனமாக கருதி நீ வந்து எனக்கு எம்எல்ஏ எனக்கு செஞ்சு கொடுக்கணுன்ற இடத்துக்கு தான் வந்து அவங்க தர்றாங்க. அது பொதுவெளி, அவங்க ஆதங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாம், இல்லை பேச தெரியாமல் பேசலாம், கிராமத்தாட்கள் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு அமைச்சர் வந்து அதுக்காக அந்த மனுவை எடுத்து தலையில் தட்டி இருக்க வேண்டியதில்லை, அது சரியான அணுகுமுறையில், அது ரொம்ப தப்பான விஷயம், அதிலெல்லாம் குழப்பம் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னா பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த பந்து வந்து விழுந்துருச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லி கொடுத்து அந்த அம்மாவை பேச வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நானும் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன், அப்படி சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. அது பிறகு எனக்கு என்னென்னா நான் நமக்கு அந்த பத்திரிகைகளோடு இயங்குகிற வேலை செய்கிற நண்பர்களோடு இருக்கிறனால நமக்கு தெரியும், நமக்கு சில பேர் வருவாங்க, அவங்கள அவங்க ஒன்று சொல்ல நினைப்பாங்க, அவங்களால ஃப்ளோவாக சொல்ல முடியாது. இப்போ நான் பேட்டி கொடுக்குற மாதிரி மிச்ச அக்களால் ஒரு புது நபரால் வந்து மைக்கை வச்சிங்கன்னா பேச முடியாது, அவங்களுக்கு கண்டென்ட் இருக்கும், பிச்சு பிச்சு சொல்லுவாங்க. நம்ம வந்து இல்லைங்க இது இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்போம். இது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் என்ன பண்ணேன், சன் டிவியுடைய ரிப்போர்ட்டர் தான் பேசினாருங்கிறத வந்து அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். அவர்கிட்ட கேட்டால் இந்த வருஷம் இப்படி தான், இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு டோனில் அவர் சொல்லுவார், அது உண்மையாக பொய்யா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி ஜேஆர்டிவி ரிப்போர்ட்டர்கிட்ட அழைச்சி கேட்டேன். ஜேஆர்டிவி ரிப்போர்ட்டர் வந்து முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அம்மா வந்து அவங்க அவரோட சொந்தக்காரங்க தான், அவர்கிட்ட பேசும்போது தெலுங்கில் பேசி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவருடைய சொந்தக்காரங்க தான், அவங்க ஊருக்கு ஊர் சைடில் எல்லாரும் அப்படி தான் அவர்கிட்ட உரிமையாக பேசக்கூடிய இது இருக்குது, அதுலாம் அதிலலாம் எனக்கு எதுவும் குழப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்து பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்க, சொல்லி கொடுத்து பேச வச்சாங்களா அப்படின்னு, இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது, ஃபஸ்ட்டு பேட்டி வந்து தந்தியில் தனியாகவே வந்திருக்கு, இந்த குரூப்பாக எடுத்ததில் தான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது, தனியாக வந்திருக்குன்ற தகவலை சொன்னார். அப்புறம் தந்தியில் பார்த்தோம், தந்தியில் பேட்டி தனியாக வந்திருந்ததை பார்த்து முடிச்சு. அப்போ என்னென்னா இந்த பேட்டி சொல்லி கொடுத்து சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சு. அப்புறம் விகடனில் அதோடய லைவ் போட்டிருந்தாங்க, அது பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு 1.5 நிமிஷம் லைவ் இருக்குது.
இப்போ அந்த அம்மா பேச ட்ரை பண்ணது அதெல்லாம் லைவ் இருக்குது. அவள் வழக்கம் போல் தடுமாறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ப்ரூஃபின் வழியாக தான் சொல்கிறோம். இன்னும் தந்தியிலே ஏற்கனவே தனியான ஒரு பேட்டி இருக்குது. 1.5 நிமிஷம் கிட்ட வந்து லைவ் வந்து விகடனில் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு முன்னால் லைவ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் தெரியும் அப்படின்றது தான் அதில் இருக்கிற விஷயம். பிறகு அந்த அங்கே இருக்கிற வேறு சில ரிப்போர்ட்டர்கிட்டையும் பேசினோம், திணறினாங்க, கொஞ்சம் தெலுங்குலலாம் வேறு பேசினாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் அது ஒரு பெரிய லென்த்தான பெட்டியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் எங்களுக்கு ஒரு கட்டு இவ்வளோ கிடச்சா போதுன்றதுனால இப்படி சொன்னால் திரும்பி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்களுடைய வெர்ஷன், அதை நம்ம அப்படியே பதிவு செஞ்சுருக்கோம். அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் அதிமுகவில் இருந்தப்போ அவர் மேலே இருந்த ஊழல் வழக்கு, அதில் ஒரு முக்கிய குற்றவாளி இப்போ தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு, அதை பற்றியும் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. அதன் பின்னணி என்ன சார்? அதான் இப்போ அவர் அந்த செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற ஒரு வழக்கு இருக்குது. இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைக்கு போடுறதுக்காக வந்து பணம் வாங்கியதாக ஒரு வழக்கு இருந்துச்சு. அதுக்கு சார்ஜ் ஷீட்லாம் போட்டிருக்காங்க. 2021லாம் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணாதான் இருக்குது. அப்படி ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறார். அது தொடர்பான ஒரு நபர் வந்து அவரும் நிறைய இது மாதிரியான வழக்குகளில் சிக்கியிருக்கிறார். அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு எங்கே அதில் சந்தேகம் வந்தது அப்படின்னா, இறந்துடுறாரு, அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை அவருக்கு வழங்கலை. ஏற்கனவே ஒரு ஆங்கில சபீர் அகமது ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், அதை படித்து பார்த்தேன். அதிலேருந்து லீட் எடுத்து நாங்கள் அடுத்து திரும்ப அதை சரியான தகவல் தானான்றதுக்காக எல்லாம் வெரிஃபை பண்ணோம். சார், இப்படி ஒரு லீடு கிடச்சிது. அதில் நாங்கள் போலீஸ் சைட்லேருந்து கேட்கும்போது பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து இன்னும் வழங்கப்படலைன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிப்ரவரி மாதம் அவர் இறந்துடுறாரு. இப்போ மாதம் வந்து ஜூலை ஆகுது. ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு பிரேத பரிசோதனை அறிக்கையை கூட தராத அளவுக்கு தடுக்க வேண்டிய தேவை என்ன வருது அப்படின்றது. இப்போ இங்கே எல்லோரும் பேசிகிட்டே இருக்கோம்ல, இந்த ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. ஏக்நாத் ஷிண்டேன்ற குரல் வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஜனநாயகத்தின் பக்கத்தில் நின்றுட்டு பாஜக வந்து அப்படியான ஒரு நடவடிக்கையை திமுக மீது எடுக்கக்கூடாதுன்ற ஒரு அழுத்தமான ஒரு பார்வை வச்சவங்களாக இருக்கும். யார் ஜனநாயகத்தை விரும்புகிற ஒரு நபராக இருந்தாலும் தொடர்ந்து இந்தியா முழுக்க இப்படி ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாடல்களை கொண்டு வருகிறதுங்கிறது ரொம்ப மோசமானது. அதை வந்து பாஜக வந்து அறிவிக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமானது. நம்மளையெல்லாம் மேடையில் வந்து ஏக்நாத் ஷிண்டேயை பற்றி பேசும்போது நம்ம சொன்னால் அவர் வந்து இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம்லாம் கூட சொன்னார். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் ஓட்டு போடுறோம், ஓட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பொம்மையாக ஒரு அலங்கார பதவியாக நீங்கள் கவர்னர்னு ஒன்று உட்கார வைப்பீங்க. ஆனால் அது பொம்மையாக செயல்படாது. அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சனாதனத்தை பற்றி பேசுவோம், எதுக்கும் கையெழுத்து போட மாட்டார், எங்கே அமைச்சரவை கூடி எடுக்கப்பட்ட எந்த தீர்மானத்திலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி ஜனநாயகத்தை முடக்கிற ஒரு வேலை. ஓட்டு போடுற எல்லாரையும் அவமானப்படுத்துகிற வேலை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரஜையும் யாரெல்லாம் ஓட்டு போட்டிங்களோ, நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டுருங்க, நீங்கள் வந்து அதிமுக ஓட்டு போடுங்க, பாஜக ஓட்டு போட்டவராக இருக்கு, அல்லது திமுக ஓட்டு போட்டவராக இருங்க, எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறக்காக தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடுறீங்க. அப்படி ஓட்டு போட்டதுக்கு பிறகு கிடைச்ச அந்த ஈல்டு இருக்குல்ல, அந்த ஈல்டுக்கு எதிராக ஒரு செயல்பாடு நடக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமானது. அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுக்குது, அந்த முடிவுக்கு எதிராக கவர்னர் வந்து தன்னுடைய விளையாட்டை அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த மசோதாவும் நிறைவேறனா அப்போ கவர்மெண்ட்டை முடக்கிறதுக்கான வேலை. அப்போ இந்த எலெக்ஷன் எதுக்கு, கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு, அரசு பணத்தை இவ்வளவு செலவழிக்கிறதுக்கு, அவர்களை செயல்படாமல் தடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிற எல்லா மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி டெமோக்ரஸின்னு ஒன்று உருவாக்கி அது சூடோ டெமோக்ரஸின்னு கிண்டல் பண்ணுபவர்கள் கேள்வி கேட்பவர்கள் இருக்காங்க. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குங்கிறது ஒரு பக்கம். இது ஓரளவுக்காவது ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ள ஒருத்தரை நியமிச்சு அவருக்கும் மக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்லையா? அப்போ அமைச்சரவை கூடி எடுத்த முடிவை தடுத்து நிற்பதற்காக ஒருவரை அமர்த்தி இங்கே ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு ஜனநாயகம் ஒரு கேள்விக்குள்ள கேள்வி குத்தாக மாறிக்கிட்டு. இன்னொரு பக்கம் வந்து இந்த அரசியல் பேரம் ஈடி மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது, அல்லது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்குகளை பயன்படுத்தி அது மூலமாக இந்த அமைச்சர் மேலே சிக்கல் இருக்கு ஒரு தூக்கு. அப்போ அந்த அமைச்சர் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் சில பேர் பணத்தாசை பிடித்தவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு வந்து பணம் கொடுக்கலாம், அல்லது அவர்களுக்கு எதாவது வழக்கப்படுவோம், இல்லை ட்ரக்ஸ் கொடுப்போன்ற மாதிரியான விஷயங்களை வச்சு அதை இழுக்கலான்ற ஒரு மாடல் இருக்குது. தமிழ்நாட்டில் அதுக்கான சாத்தியம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா திமுகவே தனிப்பெரும்பான்மையாக இருக்கிறது, அது இல்லாமல் காங்கிரஸோட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. விலை போவதற்கான வாய்ப்பே இல்லாதவர்கள் என்று ஓரளவுக்கு உறுதியாக சொல்லக்கூடிய வகையில்
கம்யூனிஸ்டுகளுடைய எம்எல்ஏக்களும் விசிகாவுடைய எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. அவர்கள் மேக்சிமம் வந்து பாஜக பக்கம் தனிநபராக கூட போவதற்கான வாய்ப்பற்றவர்களாக இருக்காங்க. இவ்வளோ லேயர்ஸையும் தாண்டி இவ்வளோ பேரை வாங்கணும், குறைஞ்சது ஒரு 40-45 எம்எல்ஏ என்னோடய கால்குலேட் பண்ணி பார்த்தேன், எனக்கு நினைவில் அவ்வளோ பேரையும் வாங்கணும். இது இல்லாமல் ஏடிஎம்கே கம்யூனிஸ்ட் சொல்லணும், ஏடிஎம்கே இந்த திட்டத்திற்கு சரி என்று சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயந்தான் அந்த ஏகங்கள் சண்டே மாதிரியான பிளான் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்ம வந்து ஆழமாக நம்புகிறோம். ஆனால் இது மாதிரியான ஒரு அமைச்சருடைய வழக்கு, நீங்கள் வேறு அமைச்சர் மேலே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான வழக்கு கிடையாது, இவ்வளவு சிக்கலான ஒரு ஒரு ஃபேஸாக யாரும் கிடையாது. அப்போ இவரை வச்சு நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன நடக்கும், கவர்மெண்ட்டுக்கான சிக்கல்கள் என்ன வரும், இதை பணயமாக வைத்து விளையாட்டுக்களை தொடங்கிருச்சுன்னா பாஜகன்ற கேள்விகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் அதை கண்டும் காணாமல் தொடர்ந்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்தன்மைக்கான ஒரு பெரும் சவாலாக, அது வந்து வெறும் திமுக அரசுக்கு மீதான ஒரு அழுத்தம், திமுக அரசுக்கு நடக்க போகிற கெடுதின்னு நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்கான நன்மையில் அதில் என்ன சிக்கல் வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே நான் தேர்ந்தெடுத்ததுக்கு பதிலாக வேறு ஒருவர் இருப்பார், எடிஎம்கேலேருந்து எடப்பாடி வந்தார், ஆனால் எடப்பாடி தான் சிஎம் இருந்தாரான்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கல. எனக்கு அது அது ஒரு பொம்மை அரசாங்கம் தான், மேலே இருக்கிற ஒரு ஊப்பர்வாளர் என்ன சொன்னாரோ அதை சரின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்திலே இருந்தார்கள், ஸ்டெர்லைட்டில் சுடப்பட்டார்கள். சரியா, நீங்கள் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம் பாருங்கள், நீங்கள் ஸ்டெர்லைட்டில் சுட்டுட்டு எனக்கு சுட்டதே தெரியாதுன்னு சொன்னார் இல்லையா. இங்கே வந்து லாக்அப் மரணம் வந்ததுக்கு பிறகு அங்கே வந்த ஜட்ஜை மிரட்டினாங்க. லாக்அப் மரண விசாரணைக்கு நம்ம எல்லாரும் கத்தி போராடினதுக்கு பிறகு, வினிஜயராஜ் கொலை நடந்ததுக்கு பிறகு ஜட்ஜு போனார், ஜட்ஜை வந்து மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இது நடந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு லாக்அப் மரணத்துக்காக அதே குரலை கொடுக்குறீர்கள், சத்தம் போடுறீங்க, கவர்மெண்ட் பண்ணுறது தப்புன்றீங்க. இன்றைக்கி வந்து ரோட்டில் வச்சு ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் சுகி ஊழியரை அரைஞ்சிடுறாரு, அரைஞ்ச பிறகு நீங்கள் போலீஸோடைய அட்ராசிட்டிஸ் அதிகமாகங்கிறீங்க, அவரை கைது செய்யப்படுறாரு. இப்போ நான் சொல்லப்பட்ட லாக்அப் மரணங்களில் எல்லாமே வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சில நிறைய இடங்களில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் போன ஆள் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு, அல்லது வந்து அங்கே போன ஜட்ஜுக்கே மிரட்டல் வருது, ஒரு வாரம் 10 நாள் பெரும் போராட்டம், உலகத்திற்க எல்லா மீடியாவும் அவுட்ரேஜ் ஆனதுக்கு பிறகு கிடைக்குது. நீங்கள் இங்கே ஒரு நாள் குரல் கொடுத்தோடனே அவர்களை நான் கேட்டால் நீ செய்யத்தான் செய்யணுன்ற இடத்திற்கு நம்ம நகர்த்திருக்கோம். இதுதான் ஜனநாயகத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது. ஹூ இஸ் குட், ஹூ இஸ் பேடுங்கிறது அல்ல விஷயம், ஹவு பவர்ஃபுல். இங்கே மக்களாக இருப்பவர்களுடைய குரல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை எந்த அளவுக்கு அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள்ன்ற ஒன்று இருக்குது இல்லையா. அதை போல தான் இதுவுமே இந்த விஷயம் வந்து ஒரு பிரீச்சாக அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த வடிகாலாக இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏவனாக இருந்தக்கூடிய ஒரு நபர் வந்து சூசைட் பண்ணிக்கிறார், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று வரை வராத அளவுக்கு இருக்கக்கூடிய மன்றம் என்ன, இதை பற்றி ஏன் ஏடிஎம்கே பேசாது, ஏடிஎம்கே பேசலை ஏன்னு கேட்கலாம். அது கேட்குறது அவர்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் தானேன்னு நம்ம ஒரு கேள்வி வச்சுருவோன்றது தெரியும். அதனால் அவர்கள் கேட்காமல் இருக்கலாம், அவர்கள் செயலேருந்து அறிக்கை வராமல் இருக்கலான்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்கள திமுக ஆட்சியில் அமைச்சராகவே வச்சுருக்கே அப்போது கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன் நான், இந்த கவர்மெண்ட் பண்ணதும் தப்பு தான் சொல்கிறேன். இதே செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக விமர்சித்தது வந்து இன்னைக்கு முதல்வர் வந்து கடுமையாக விமர்சிருக்காரு. அவர் மேலே விட்டுருங்க, முதல்வர் விட்டுருங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சது திமுகவின் முன்னோடிகள், திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அல்லது இப்போ முதல்வராக இருக்கட்டும், கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக வேறு ஒரு சேலஞ்சு இருக்குது. கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து ஆட்கள் கிடைக்கல. அப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து கிரவுண்ட் பிளேயரு, கிரவுண்டில் நல்லா வேலை செய்வார். ஸோ கிரவுண்டில் சிறப்பான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றவராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய ஒரு 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 பலம் வந்து அவர்களுக்கு தேவைப்படுது. கொங்கு மண்டலத்தை முழுசாக வந்து எடப்பாடியால் ஸ்வீப் பண்ண முடியல, நிறைய தொகுதிகளை வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. அதுக்கு வந்து செந்தில் பாலாஜியோட ரோல் முக்கியம். அப்போ பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து நம்ம 1000 பேசினாலும் கிரவுண்டில் வேலை செய்கிறதுக்கும் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸாக இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு அப்படின்றத வந்து திமுக நம்புது, பொலிட்டிக்கலாக அதை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இது பொலிட்டிக்கலி டெம்பரரியா உங்களுக்கு ஒரு மைலேஜ் இது கொடுத்தாலும் இது எப்போ வேணா பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து அப்படியே ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்றேன். அது ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் மட்டும் மனசில் வச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறது வந்து நாமளும் வேடிக்கை பார்க்க வேண்டியது இல்லைன்னு நான் நம்புறேன். எனக்கு இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ சிம்பிள் மேட்டர்.
இந்த விஷயத்தை வச்சு நாளைக்கு அவங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேமை வந்து அவங்க செட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு நாம் வந்து திமுகவுடைய ஒரு ஒரு கண்டும் காணாத ஒரு போக்கையுமே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. நமக்கு எண்டாத்தடே தமிழ்நாடு செக்யூராக இருக்குமா, தமிழ்நாட்டில் மக்கள் வாக்களித்தவர் ஆட்சியில் இருப்பாரா, மக்களுடைய குரலை ஓரளவுக்கு அது முழுசாக நான் வந்து செய்கிறாங்க எல்லாமே சூப்பர், நம்ம வந்து சர்டிஃபை பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு பெட்டர் பொசிஷனை தான் நம்ம எல்லா நேரத்திலும் எடுக்கணும். வாக்களிப்பது என்பதே சூப்பர்மேனுக்கெல்லாம் வாக்களிக்கிறது கிடையாது. நாம் வந்து முன்னாடி இருந்ததோட ஒரு பெட்டரான கண்டிஷன் தான் எனக்கு வேணும், முன்னாடி இருந்த வாழ்வியலை விட ஒரு பெட்டர் கண்டிஷன் வேணும். இதுவும் நிறைய விஷயங்கள் பண்ணேன், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அனைத்து சாதி மாச்ச ஆகலாம்ன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ பெண்கள் படிக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு காசு கொடுத்துட்டு அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து ஒரு திருமண மெட்டீரியலாகவே பார்த்துக்கிட்டு இருந்த சூழலில் இல்லை, அந்த பிள்ளை படித்தா காசு கொடுக்கணும் அப்படின்னு மாற்றுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேண்டிய மிக முக்கியமானது ஒன்று. தொடர்ந்து பெண்களை கல்யாண மெட்டீரியலாகவே பார்த்துட்டு வருவோம், திருமண மெட்டீரியல், திருமணத்துக்கு தயார்படுத்துகிற வேலையை மட்டும்தான் எல்லாம் அதை செஞ்சுருந்தோம், அரசு அதை செஞ்சிருக்கு சரிங்களா. அது அந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்பட்ட மாற்றம்லாம் மிக முக்கியமானது. படித்தா காசு, படிக்க போனால் காசு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த பெருமைகளோடு நிறுத்தி கொள்வதுங்கிறது வந்து சரியாக இருக்குது. ஒரு வருஷம் ஆச்சு, இதுக்கு பிறகும் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பொறுத்து போக வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதே கேள்வி கேட்டு தான் ஆகும். ஜனநாயகத்தை பற்றி நிறைய பேசணும். இப்போ பார்லிமெண்ட் வளாகத்தில் ஒன்றிய அரசு போராட்டம் பண்ணக்கூடாது, அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்துன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அதை தான் கிரிட்டிசிசமாக எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இல்லை, அந்த இப்போ சிங்கத்தை மாற்றினாங்கல்ல, ரொம்ப ஆக்ரோஷமான சிங்கமாக மாற்றினாங்க. சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்கலாம், அங்கே போகிற எந்த எம்எல்ஏவும் எம்பியும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. பேசிக்காக பாஜக அரசின் மீதான ஒரு கடும் விமர்சனம் என்னென்னா, ஏன் அது மாதிரி ரொம்ப காத்திரமான விமர்சனங்கள் அவர் மேலே வருது, ரொம்ப அதிகமான அவர்கள் மேலே ஒரு ஒரு அட்டென்ஷன் வருது அப்படின்னா, எல்லாருமே வந்து தப்பு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதிமுக திமுக இப்படி வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தவறுகளை செய்தவர்களாக இருப்பாங்க, தவறு செய்தவர்களோடு இருப்பார்கள், தவறு செய்தவர்களை அரவணைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் அப்படின்னு நம்ம நம்புகிற எல்லாத்தையும் வளைப்பவர்களாக, அதை மாற்றியமைப்பவர்களாக, அதை மாற்ற துடிப்பவர்களாக இருக்கிறது யார் அப்படின்னா பிஜேபி தான். அதுதான் சிக்கல். அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் வந்து உடச்சி தள்ளணும் அப்படின்ற இடத்துக்கு நகர்றது ரொம்ப ஆபத்தான. முகமது ஜுபேர் அரெஸ்ட் எடுத்துங்க. முகமது ஜுபேர் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து சில கேள்விகள் எழுப்புறார், மனசை புண்படுத்திச்சுங்கிற வழக்கு தான் அவர் மேலே. அவர் வந்து எந்த விதமான இடத்துலையும் தூண்டி வன்முறையான மாதிரியான சம்பவங்கள்லாம் கிடையாது. சினிமா படத்துலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டார்னு ஒரு வழக்கு, அடுத்து முன்னாடி எப்பயோ வந்து இந்த மத ரீதியாக மனதை புண்படுத்தி விட்டார்னு ஒரு வழக்கு. ஒரு சாமியார் சொன்ன கருத்துக்கு அவர் எதிர்வினையாற்றி இருந்தார், அதுக்கு ஒரு எதிர்கருத்து வைத்திருந்தார். இந்த மாதிரி மனசு புண்பட்டுருச்சுன்னா வழக்கு போட்டா அந்த வழக்கு இன்னும் மோசமான வழக்கு. சாமியார் என்ன பேசியிருந்தாருன்னா, அந்த சாமியார் வந்து முஸ்லீம் பெண்களை வந்து வன்முணர்வு செய்வோம், எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் வந்து அவங்கள வன்முணர்வு செய்வோம்னு பேசுகிறார். இது வெறுப்பு பிரச்சாரமா இல்லையா? இது வெறுப்பை உமிழ்பவரை வரும்னு அவர் பதிவு போடுறார். இதுக்கு பேர் வெறுப்பு இல்லையா? உடனே அவர் ஒரு மரியாதைக்குரியான சாமியார், நீங்கள் அவரை பற்றி என்ன இப்படி எழுதுறீங்க, உண்மையாக உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இதுக்காக நீங்கள் வழக்கில் தொடுக்கணுன்றார். பத்திரிகையாளருடைய வேலை வந்து ஒரு ஒருத்தர் மேலேயும் கேஸ் கொடுத்துக்கிட்டே தர்றதா, விமர்சிக்கிறது கிடையாதா? அதை உலகத்துக்கு சொல்கிற இல்லையா, இப்படி பேசலாம் சரியில்லை, பேசுகிற தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது பத்திரிகையாளர் வேலையா இல்லையா? இல்லை, போய் மனு எடுத்துகிட்டு போய் திருவாளர் இந்த மாதிரி செய்துட்டா திருவாளர் மீது நடவடிக்கைன்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு? கவர்மெண்ட்டில் வந்து எதுக்கு அவ்வளோ பெரிய உளவுத்துறை இருக்குது? அந்த உளவுத்துறை வச்சு என்ன பண்ணுறீங்க? உளவுத்துறைங்கிறது பாடி எதுக்கு இருக்குது? நாளைக்கு இந்த ஊரில் வந்து எந்த தவறும் நடந்துடக்கூடாதுன்றது கண்காணிப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். அது அப்படி இருக்கிறது கிடையாது. பல நேரங்களில் உளவுத்துறை வேலை வந்து யார் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்குறானோ அவனை போட்டு நோண்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதாக மட்டும்தான் அது இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க தவறிவிட்டு நீங்கள் அதான் சொன்ன, நீங்கள் பேசிக் ஆஃப் டெமோக்ரஸியை வந்து இது வந்து ஒரு ஒரு அரசு வழக்கு இங்கே போய் சொல்கிறாரு ஒரு ஒரு மரியாதைக்குரிய சாமியார் அப்படின்னு. யாரை? கால் ஃபார் ரேப் கொடுத்தவங்க, த்ரெட்டு கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க. நீ வந்து கொல்ல தயாராகு அப்படின்ற இடத்திற்கு ஒருத்தர் நகர்த்துற ஒரு சாமியார், அவரை போய் உத்தரகாண்ட் முதலமைச்சர் வந்து காலில் விடுகிறார், யூபி முதல்வர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. இப்படியான விஷயங்கள்லாம் வருது.
அப்போ நீங்கள் வந்து ஒரு 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 வெறுப்பை வீழ்பவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருக்கிற அரசின் சக்தி பயன்படுத்துகிறான்ற கேள்வி வருதுல, இதுவெல்லாம் ஏற்படுத்துகிற தாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இப்படி இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் பேசிக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி மேலே இவர்கள் கைவிப்பது, கான்ஸ்டியூஷனில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து மாற்ற முயற்சிப்பது. நீங்கள் மாநில உரிமைன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க, மாநில உரிமையை வந்து சிதைப்பதற்கான பெரிய வேலை அது எல்லா காலங்களிலும் நடந்திருக்கு. ஆனால் இது வந்து நடக்கிறது வந்து இன்னும் இன்டு டென்ன்ற இடத்திற்கு நகர்வது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தப்படுவது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதுதான் வந்து பேசிக்கான இஷ்யூவே. கேள்வியே கேட்காத அப்படின்னா என்ன செய்யணும்? வாழ்க வாழ்க வாழ்க்கன்னு வாழ்த்துதுமே பாடுவதற்கான ஆட்களை உருவாக்குவதற்கு இங்கே முயற்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி வாழ்த்துதுமே பாடுவதற்கு ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்க முடியும்? அப்படி நீங்கள் வந்து எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் அப்படியே மாற்றி விட்டோம்னா யார் விமர்சிப்பா, யார் கேள்வி கேட்பா? நீங்கள் எல்லார் மேலேயும் உங்களுக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்கும், கேள்வி கேட்பீங்க. ஒன்றாவது அதர் டைம் நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க, இந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்கலாம், இன்னொரு விஷயத்துக்கு கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் பெருசாக தெரியல, இன்னொரு விஷயத்துக்கு பெருசாக தெரியும். ஆனால் நீ பேசவே கூடாது, இங்கே உள்ளே வந்தால் போராட்டம் பண்ணாத, அமைதியார், கேள்வி கேட்காத, கேள்வி நேரத்துக்கு பதில் சொல்வதற்கு அதிகமாக வருவதில்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எல்லாம் எப்படி நடக்குமோ அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி புதிய விதமாக அதை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், பாய திறக்காத, பேசாத, எங்களை எதிர்த்து ஒன்றும் சொல்லாத, சொல்லுவது என்றால் வாழ்த்துதுமையை மட்டும் சொல்லு அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அவர்கள்ட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் தான், ஒன்று நேரு, இன்னொன்று வந்து பிரிட்டிஷ்காரங்க. என்னையா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நேரு காலத்தில் வந்து சரியாக நிர்வாகம் பண்ணல, ஆங்கிலேயர்கள் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ரெண்டு பதிலையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் தற்ற இடத்திற்கு யார் நகர்கிறார்களோ அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். கான்ஸ்டியூஷனில் இருக்கிற தவறுகளை சீர்படுத்துவதுங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறது அமெண்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்களை தான் அமைச்சிருக்கோம். எல்லாமே பை ரூல் இப்படியே தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பேசிக்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அடிப்படைகள் பல்வேறு இடங்களில் சிதையிறதுக்கான வேலை. ஒன்றியம் என்றால் கோபம் இருக்கிறது, கான்ஸ்டியூஷன் தான் ஒன்றியம்னு சொல்லுது. ஒன்றியத்துக்கான முழுமையான தன்மை ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நமக்கு இல்லை. ஆனால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை போல ஒரு பாவனையாவது இங்கே இருக்க வேண்டியது தேவை இருக்கிறது. அதை பற்றி பேசினா பலருக்கும் கோபம் இருக்குது. நீங்கள் வந்து இந்தியாவிலிருந்து நாங்கள் பிரிவினைவாதம் கோரிக்கையாக தமிழ்நாட்டை தனியாக கேட்கல, ஆனால் எங்களுக்கு மாநில உரிமையை கேட்குறோம். அந்த மாநில உரிமைங்கிறதே வந்து ஒரு குறைவான ஒரு அதிகாரப்படுதல் தான். அதையும் சிதைக்க நினைக்கிறீங்களேன்னு ஒரு கேள்வி வருது. உடனே நாங்கள் தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிச்சு விடுவோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடித்தளத்தில் கை வைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து 80 ரூபாய்கிட்ட வந்து டாலர் பிரைஸ் போயிடுச்சு, இதுக்கும் உங்கள் மொழியை தான் திட்டுவீங்கன்னு கேட்குறோம். மொழி திட்டக்கூடாதுன்றதுக்கு 1000 எக்கனாமிக்ஸுகளுடைய பார்வை சொல்கிறாங்க. எக்கனாமிக்கெல்லாம் இது இப்படி ஆச்சு அதனால் இப்படி ஆச்சுன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உலக அளவில் இப்படி ஆகிறது அதனால் இப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது, எல்லாம் ஓகே. ஆனால் இதே மோடி அவர்கள் இதே எக்கனாமிக்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசினாரா, அல்லது வந்து மோடி வந்தால் 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம்னு யார் வரலாம் சொன்னால் டாலர் பிரைஸை, அப்போ சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை ஏன் உழைக்கினார்கள், போன கவர்மெண்ட் மேலே ஏன் தப்பான ஒரு பார்வை வச்சாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. இவர்களே கேஸ் வில கூடனா கேஸை உருட்டிக்கிட்டு கீழே வந்து படுத்து உப்பாரி வச்சு அழுததையும் பார்த்தோம். இன்றைக்கி கேஸ் வில விண்ண முடிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி வாயை திறக்கக்கூடாதுன்றதை எதிர்பார்க்குறாங்க. உங்களோட நேரத்தையும் பல்வேறு ஆழமான கருத்துக்களையும் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.